இந்த சம்மர் டைம்ல என்னமா வெயில் கொளுத்துது, தாங்கவே முடியல. ஏதாவது சில்லுன்னு குடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் போல இருக்கு. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். என்னடா இவங்க தனியா பேசிட்டு இருக்காங்களேன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, சம்மர் டைமில் ரிஃப்ரெஷிங்காக ஏதாவது சில் ட்ரிங்க் குடித்தா நல்லாயிருக்கும் இல்லையா? அதனால் இன்றைக்கி நம்ம சேனலில் மொஜிட்டோ அண்ட் லெமன் சோடா தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மொஜிட்டோ டேஸ்ட் ஸ்வீட்டாக இருக்குங்க, ஆனால் லெமன் சோடா டேஸ்ட் கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். ஸோ மஸ்கா செஸ்கா காம்பினேஷனில் இன்றைக்கி ரிஃப்ரெஷிங் ட்ரிங்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மொஜிட்டோ லெமன் சோடா செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னா, எலுமிச்சைப்பழம், புதினா இலை, உப்பு, சீரகத்தூள், மிளகுத்தூள், ஐஸ் க்யூப்ஸ், சோடா, ஸ்ப்ரைட் இல்லைன்னா செவனப். முதல்ல மொஜிட்டோ எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். மொஜிட்டோ செய்ய ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷாக க்ளீனாக இருக்கக்கூடிய புதினா இலைகளை எடுத்து சின்ன சின்னதாக கிள்ளி அந்த கிளாஸ்லேயும் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான புதினா ஒரு நல்ல கூலிங் ஏஜென்ட்டுங்க. புதினா இலைகளை சாப்பிடும் போதே அதனோட சில்னஸை நம்மளால் நல்லா ஃபீல் பண்ண முடியுங்க. புதினாவோட நம்ம லெமனும் சேர்க்கறதுனால உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியான ஒரு ட்ரிங்க் தாங்க இது. அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த லெமன் பீசஸை கிளாஸில் சேர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் லெமன் ஜூஸையும் கொஞ்சம் அந்த கிளாஸில் பிழிஞ்சிருங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ஸ்பூனோ இல்லை விஸ்கரோ ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி கட்டை இருந்தாலும் அந்த புதினா லெமன் ஸ்லைசஸை நல்லா க்ரஷ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அதனுடைய எசன்ஸு நம்மளோட ஜூஸில் இறங்கும். புதினாவோட ஃப்ளேவர் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, புதினாவை கொஞ்சம் மிக்சியில் அரைச்சி அதனோட ஜூஸை கூட இதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்து மொஜிட்டோ கூலிங்காக இருக்கணுங்கிறதுக்காக ஐஸ் க்யூப்ஸை சேர்த்துக்கோங்க. அடுத்து ஸ்வீட்னஸ்க்காக ஸ்ப்ரைட் இல்லைனா சாணப்பை சேர்த்துக்கோங்க. இனிமே மொஜிட்டோ வேணும்னா மெக்டொனால்டோ கேஎஃப்சிக்கோ போக வேண்டியது இல்லைங்க. இந்த மாதிரி வீட்லேயே ரெடி பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக அதே டேஸ்டில் இருக்கோங்க. அடுத்து கார்னிஷிங்க்காக ஸ்லைஸ் பண்ணி வச்ச லெமனோ புதினா இலையோ கொஞ்சம் வச்சிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான கூலாக இருக்கக்கூடிய மொஜிட்டோ ரெடி. அடுத்து லெமன் சோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். லெமன் சோடா செய்கிறதுக்காக ஒரு கிளாஸ் எடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து தேவையான அளவு சீரகத்தூளை சேர்த்துக்கோங்க. அடுத்து காரத்துக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. லெமன் சோடா கூலிங்காக இருக்கிறதுக்காக ஐஸ் க்யூப்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு சிலருக்கு லெமன் சோடாவில் சாட் மசாலா போட்டால் பிடிக்குங்க, ஸோ வேணுங்கிறவங்க சாட் மசாலாவும் சேர்த்துக்கலாம். கடைசியாக எல்லா மசாலாவையும் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா நல்லா கலந்ததும் இப்போது சோடாவை சேர்த்துக்கலாம். ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக இருக்கக்கூடிய இந்த மொஜிட்டோ அண்ட் லெமன் சோடாவை இனிமே எதுக்கு கடையில் போய் வாங்கிக்கிட்டு, இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு குடிச்சிக்கலாங்க. இப்போது ஃபினிஷிங் டச்சில் லெமன் ஜூஸை ஃபுல்லாக ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய லெமன் சோடா ரெடி.
கார்னிஷிங்காக ஏற்கனவே ஸ்லைஸ் பண்ணி வச்ச அந்த லெமன் பீஸை லெமன் சோடா கிளாஸில் வச்சுருங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான சில்லுன்னு இருக்கக்கூடிய லெமன் சோடா ரெடி. என்ன வியூவர்ஸ், பார்க்கும் போதே குடிக்கணும் போல் ஆசையாக இருக்கா? அப்போ நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள்.